நாம் சந்தித்திருக்கிறோம். வெவ்வேறு காரணங்களுக்காக இது முற்றிலும் வேறு ஒரு காரணத்திற்காக சந்திக்கும் ஒரு விழாவாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கமாக லேட்டாக வர்றவங்க டிராஃபிக் மேலே பழியை சொல்லிடுவாங்க, மழைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ரெண்டும் தான். ஆனால் நான் சில இடங்களுக்கு போயிட்டு வரும்போது வந்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். வழக்கமான கால அவகாசம் ஒதுக்கி வைப்போம், இங்கேருந்து இங்கே போக இவ்வளவு நேரமாகும்னு. அதையெல்லாம் தாண்டி தாமதமாகிவிட்டது. காக்க வைத்ததற்கு நன்றி பெறுதல் என்று நம்புகிறேன். நன்றி. இப்பொழுது #KH அப்படிங்கிற பல ஊடகங்களில் இது ஒரு ஆப் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான், அது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்ட விரும்பல. அதுவும் சரிதான், அது அது மட்டுமே அல்ல. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அரங்கம். அது டிஜிட்டல் அரங்கம். அது நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யறதையும் ஜாக்கிரதையா செய்யணும், அதுவும் பண்பறிந்து செய்யணும். அது தப்பான ஆள் கையில் தானத்தை கொடுப்பது கூட தவறுதான் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை மனதில் கொண்டு நாம் செய்யும் பணி நல்லது மட்டும் செஞ்சால் போதும், அது அதுக்கு சரியாக செய்யணும், சரியான மக்களுக்கு செய்யணும். அவ்வளவுதான் அரசியல், அவ்வளவு சிம்பிளான விஷயம். ஆனால் சிம்பிளான விஷயங்கிறத வந்து நம்ம எப்பவுமே குழப்பிக்குவோம். உண்மை பேசுனா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். செஞ்சிடலாமே அப்படின்னா பல பேரால் செய்ய முடியறதில்லை, பல நேரங்களில் செய்ய முடிவதில்லை எல்லாராலுமே. அதாவது இந்தியாவின் பெருமைகளில் ஒன்றாக இருக்கும் புத்தரின் அந்த தர்ம சக்கரம் அசோகரின் சின்னமாக எழுந்தது, பின் நம்முடைய தேசிய கொடியில் அது பதிந்தது. ஆங்கிலத்தில் வர்ச்சுவஸ் சைக்கிள் என்று சொல்வார்கள். ஒரு நல்லது படிப்படியாக மற்ற நல்லதுகளுக்கான விதையாக வேறாக மரமாக வளர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நல்லவை சம்பவமே உயர்வாக இருக்கும் பட்சத்தில் யாரையும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல ஒரு சமுதாயமாக இருக்கும். எங்களுடைய ஆசை இந்த வர்ச்சுவல் சைக்கிள் எல்லார் மனதிலும் இருக்கிறது, ஆனால் செயல்முறையில் அது விஷய சர்க்கிளாக மாறிவிட்டது. அந்த அறச்சக்கரம் தர்ம சக்கரம் என்று சொல்லப்படும் விஷயம் அது ஒரு விதமான விஷம் கலந்த சுழல் ஆக ஆகிவிட்டது. அதை மாற்ற வேண்டும். அதில் நடுவில் இருக்கும் அந்த வண்டி சக்கரத்தின் நடுவில் இருக்கும் அந்த மை, அந்த மையத்தில் இருக்கும் அந்த மையில் மண் படிந்து விட்டது கவனக்குறைவினால். ஸோ வண்டி நகர்வதற்கே கஷ்டப்படுது. இப்போ இந்த வர்ச்சுவல் சைக்கிள் அப்படிங்கிற இந்த சக்கரம், இந்த மாதிரி நிறைய சைக்கிள், மேக்சிமம் வர்ச்சுவல் சைக்கிள்ஸ் இன் தமிழ்நாடை உருவாக்குவது தான் எங்களுடைய கனவு. அது நடக்காத ஒரு அசாதாரணமான அபாரமான கனவு என்றெல்லாம் சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் முயன்றால், நாம் என்று சொல்லும்போது முக்கியமாக நீங்களும் அதில் கலந்திருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய நற்பணி இயக்கத்தாரெல்லாம் என்னை, நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்லுங்க அப்படின் பொழுது, என்ன வேணால் நல்லதுங்கும் போது தேடி தேடித்தான் செய்யணும், என்ன நல்லதுன்னு கேட்ட உடனே கையில் வந்து விழாது. இது ஒரு சந்தை அல்ல, குறைகளை போய் கேட்கணும் அவங்கக்கிட்ட. அப்படி தேடி தீர்ப்போம் வா என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அது அவர்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்தது. அதாவது அது ஒரு விவேகானந்தராக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுவது விவேகானந்தரின் குரு நீ
நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு உன் ஆன்மீக தேடலை தொடங்கு என்கிறார்கள். காந்தி அவர்களின் முன்னோடிகள் எல்லாம் அவருக்கு அறிவுரை சொன்னதும் அப்படித்தான். நம்முடைய ஐஏஎஸ் ஆபீசர்கள் எல்லாம் பயிற்சி அளிக்கும் மசூரி என்ற இடத்தில் அவர்களுக்கு பாரத தர்ஷன் என்ற ஒரு ப்ரோக்ராமே இருக்கிறது. அந்த ஊரை சுற்றி பார்க்க வேண்டும், மக்களை மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தமிழகம் முழுவதும் சுற்றி வர திட்டமிட்டிருக்கிறேன். இது இதற்கான இந்த அரங்கம், இந்த டிஜிட்டல் அரங்கம் இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னா, இது என்ன செய்ய போகிறேங்கிறது சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் பீட்டா டெஸ்டிங்கெல்லாம் இருக்குது. இதில் பல முறை நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள், மையம்னு ஒரு பத்திரிக்கை நடத்திருந்த போது கொஞ்ச நாள் ஹேக் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ எங்கள் கூட்டத்தை பார்த்தவர்கள் முத முதல்ல நாங்கள் நற்பணி செய்ய இறங்கிய பொழுது விசில் அடித்தாங்க கொஞ்சம் எழுதி, இவங்கெல்லாம் என்ன நற்பணி பண்ண போகிறாங்கன்னு கேள்வி விடுனாங்க. 39 வருஷத்தில் அவங்க யாருங்கிறத அவங்க அடையாளம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் என்னுடைய ரசிகர்கள் நற்பணி நாயகர்களாக மாறிய பொழுது அவர்களுக்கு தனி ஒரு மரியாதை அவரவர் ஊர்களில் கிடைத்தது, இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எக்கட்சி இருந்தாலும் எந்த அதிகாரி அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு முன்னுரிமையும் பாராட்டும் அடிக்கடி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று உதாசீனமாக சொல்லப்பட்ட இந்த கூட்டம் இன்று நல்ல குரல் எழுப்பி கொண்டு என்னை இதுவரை கொண்டு சேர்த்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஆப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து மையம் விசில் என்று அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆங்கிலத்தில் விசில் என்பதற்கு, விசில் ப்ளோயிங் என்பதற்கு ஒரு பேரர்த்தம் இருக்கிறது. அதாவது பல கட்சிகள் தங்களுடைய குரலுக்கு முரசுக்கு நிகராக, தாரைக்கு நிகராக, சங்குக்கு நிகராக ஒரு குரல், நியாயத்திற்காக குரல் எழுப்பும் கருவியாக தங்கள் ஊடகங்களை சொல்வார்கள். இதுவும் அப்படித்தான். ஆனால் இந்த விசில் என்பதை வந்து தீயவை நடக்கும்போது குரல் கொடுக்கும் ஒரு கருவியாக இது பயன்படும். யூ கேன் ப்ளோ த விசில். விசில் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அவர் பட்டாளம் புறப்படுறதுலேருந்து ரயில் புகை வண்டி புறப்படும் வரை எது வேணால் நடக்கும் விசில் அடித்தா. விசில் அப்படி சும்மா லைட்டாக எடுத்துக்க முடியாது. இந்த விசிலை யார் அடிக்கலாம்னா யார் வேணாலும் அடிக்கலாம், ஏன்னா அது வந்து சேரும். இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த ஆப்ங்கிற ஒரு பகுதியில் இது இது ஒரு அடங்கும். இதுடைய பலம் என்னன்னா, சும்மா அந்த ஆப் அது ஃபோன் இருக்கிறவங்க கையில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து சாதாரண ஏழை மக்களுக்கு போய் சேராது என்று நினைப்பவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்னு அதுதான் சொல்லும் போதே ஆரம்பித்தேன். ஆப் அறிமுகப்படுத்துகிறாரு, ஆப் வடிவம் அறிமுகப்படுத்துகிறாருன்னு அதுதான் பிரபலப்படுத்தப்பட்டு வந்தது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும். அது ஒரு பகுதி தான். இந்த விசில் என்பது வந்து உங்களுக்கு புதிதல்ல, பத்திரிகையாளர்களுக்கு புதிதல்ல. அக்கிரமம் நடக்கும் பொழுது நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள், அதைத்தான் ஆங்கிலத்தில் விசில் ப்ளோயிங் என்று சொல்கிறார்கள். இந்த விசில் ப்ளோயிங் குறைந்து விட்டதாகவும் குறைக்கப்பட்டது விட்டதாகவும், உங்கள் மேலே மட்டுமே தப்பு சொல்கிறேன் நான் சொல்ல, என் மேலே மட்டுமே தப்புன்னு இல்லை, எல்லா பக்கங்களிலும் தவறு இருக்கின்றன. அதை வலுப்படுத்த வேண்டும், நியாயத்திற்கான குரலை வலுப்படுத்த வேண்டும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இந்த விசிலை யார் வேண்டுமானாலும் என்று சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் அடிக்க வேண்டும். அதற்கான உறுதியை, வாக்குறுதியை எனக்கு இன்றே தர வேண்டும். உங்களால் விசில் அடிக்க முடியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. இது எழுத்தாகவும் ஊடகத்தில் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு சின்ன கருவி இது. இது யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். இட் இஸ் ஓப்பன். நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு அரசியல் கொடுத்தால் என்னை பார்த்து கூட அடிக்கலாம் இந்த விஷயம். நான் ஏதாவது என்னுடைய செயல்பாடுகளில் ஏதாவது பிழை இருந்தால்
இந்த விசில் மூலமாக என்னை திருத்தலாம். இடிப்பாரற்ற அரசு நல்ல அரசாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அதை அறிமுகப்படுத்துவதில் நாம் பேரானந்தம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கட்சியை அறிவிக்கப் போகிறார் என்று அப்படிங்கிறாங்க. அதை தனியாக அறிவிக்கணுமா? நான் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்கிறேன், நான் வந்து தனியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்போத்தான் சொல்வீங்கன்ற ஒரு கோபம் வருது. நான் காத்திருப்பதெல்லாம் இந்த முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கிறது. அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். எனக்காக, என் வெற்றிக்காக என்று நான் இதை செய்யவில்லை, மக்களின் வெற்றிக்காக என்று செய்யும் பொழுது எனக்கு பின்னும் இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதனால் இதை தொடர்ந்து தடையில்லாமல் செயல்படுத்த அஸ்திவாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால் அறிஞர்கள் பலருடன் அமர்ந்து ஆய்வு செய்து இதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்காதீங்க. கட்சிக்கு பேர் எப்போ வேண்டாம் வச்சுக்கலாம், பட் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதும் பிள்ளைக்கு பேர் சொல்ல உடனே அப்படின்னா அது ஆனா பெண்ணாங்கிறது முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேர் வச்சா சௌரியமாக இருக்கும், அது குழந்தையும் மற்றவங்க கூப்பிடும்போது அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த பேர் அதெல்லாம் சொல்லலை. மற்றபடி அதற்கான ஆயத்தங்கள் செய்ய துவங்கிவிட்டேன் என்பதே போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு செய்தியாக அதற்கு பெயர் வைப்பதும் எப்பொழுது தேர்தல் என்று சொல்வதும் அது இப்பொழுது அவசரம் அல்ல. அதனால் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் நான் சொல்லியிருந்தேன், ஊடக முந்தல்னு சொன்னதும் சில பேர் கோச்சுக்கிட்டாங்க, எப்போ நாங்கள் அவங்கள உந்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவல்ல, என்ன செய்தி போட்டுட்டேங்கன்னா அதை நம்புவார்கள் மக்கள். அப்போ சொல்கிறேன்ட்டு சொல்லலையே அப்படின்வாங்க. நான் அந்த மாதிரி வாக்குறுதிகள் ஒன்றும் சொல்லலை. ஒரு சினிமா எடுக்கிறதுக்கே ஒரு 6-7 மாதத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் நான். இது அதை விட பெரிய வேலை. என் சார்ந்த எனக்கு நஷ்டமானால் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது தான் வேணும்னு நான் செஞ்சுக்கிற ஒரு தாந்தோரி செயலாக இது இருக்க இயலாது. அதனாலேயே மிகவும் ஜாக்கிரதையாக இதில் கைதேர்ந்தவர்களிடம் பேசி நான் இந்த சுற்றி உலா வருவது கூட கற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு இங்கே இந்த நாளில், இது ஒரு முக்கியமான நாள் என்பது நான் பிறந்ததனால் அல்ல, பிறந்ததற்கான காரணத்தை நிரூபிக்கும் தருணம் வந்துவிட்டது. எதற்காக என்ன செய்தேன் என்ற தருணம் வந்துவிட்டது. அதை செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய துவங்கியிருக்கிறேன். உங்கள் உதவியுடன் அது நடக்கும், உங்கள் விமர்சனங்களுடன் அது நடக்க வேண்டும், உங்கள் பாராட்டு கடைசியில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் அதை சொல்வதற்கு இங்கே நான் வந்திருக்கிறேன். வேறு ஏதாவது இந்த செய்தி போராது, வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் கேள்விகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், எனக்கு அதற்கு பதில் தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் நான். தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. இட்ஸ் ஹோப்ஃபுல்லி அ டே டுவர்ட்ஸ் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் நாட் ஜஸ்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பட் ஆஃப் தமிழ்நாடு. தேர் ஹவ் பீன் கான்ஸ்டன்ட் ரெஃபரன்சஸ் இன் தி மீடியா தட் ஐ வுட் பி இன்ட்ரடியூசிங் அன் ஆப். I'm not saying that's wrong, but that's not the full purport of the message that we want to send out to the public with your kind help. Hashtag KH, and we have everybody has that in their mind, this regret, this discontent about things going wrong continuously. Unstoppably, we have this Dharma Chakra from Buddha, from Ashoka into our national flag. We have that beautiful symbol. I think of it as a virtuous cycle
of our nation. And that's slowly, not slowly, over time has become a vicious circle. Our attempt is to make it virtuous again. When I say our, that includes you. You have to join hands with me. We'll be critical, and I had written a book about 30 years back to help my welfare association people to indicate what, how to approach social welfare. And in that, I titled it as Teri Thirpom Va. Let's search, seek, and solve. That was our idea, to seek and solve. So, when we have an idea, I have an idea to travel across the state, find out from people, understand myself, even in places like Europe, because the climate, people constantly wear footwears and their feet doesn't touch the actual earth. And there are certain maladies that come out of it because they have not walked Mother Earth at all. So recently when I went there for a film shoot, not too recent, but a few years back, I found that Europeans are asked as a therapy to set foot on the soil without shoes and walk, to understand the lay of the land and also acquaint your feet to the land. We were people who firmly with our feet on the ground, and we are slowly losing touch because we think everything could be done with the gadgets that we have. I don't think so. Finally, these gadgets are only a means to an end, and the end itself is the ascent of our civilization, ascent of the Homo sapien race. It's been happening for over 10,000 years. Slowly, there's been regressions, advancement, and now we are going towards a time has come where we all have understood. Suddenly, it's dawned on us that we are capable of doing it. The voices are rising all around. I don't have to preach to the choir. You know, you are the ones who brought about the awareness among the people. We're constantly telling them that it is, the onus is on them. Now we have this Mayam whistle. Mayam in Tamil means center. It's people are constantly trying to ask me questions, even from the media, whether I am left of center or right of center. I would not preferably insist on being in the center, middle, with great equipoise. I think most of the populace want to be there and not to be connected to either left or right. And that is our attempt. That's why I chose the name Mayam. It's a sort of, in English, it's a palindrome. Okay, you can read it either way. And the whistle, as you know better than most, is a hint at whistleblowing itself. And the time has come to vociferously tell what's going wrong with our government, not only to ourselves, but to the people who perpetrate these kind of acts which reduces our civilization's dignity and wealth. So this Mayam whistle is not just an app. We are creating a platform on which various levels of reaching to the public could be done. This Mayam whistle is an app, of course, and through which you can quickly report it. There are various stages in which your complaint will be addressed, and it's all transparent, including, and then there was this thing about where I'm going to get my funds. I said from the people, and somewhere it's reported that I'll get it from my fans. They are only a minuscule part of the populace that won't do.
And there was also a number mentioned. What I said about 30 crores is what they have done from their pocket. They have already given it to the society. That's their contribution. And we have accounts of how. And this money is not from rich people to poor people. It's from poor people to poor people. These people are actually daily laborers, some of them, and they have donated. And these are the people who fill the coffers when it is emptied by avaricious politicians. And these are the people who constantly kept refilling the coffers when it's been left empty by a bad government. So that's the place I shall seek my funds from, and which means it has to be transparent, which means we need proper modern tools to indicate a sort of a public ticker where everyone can see what is being sent and what is being spent. So that's the idea. It might sound like a lofty dream, but let me tell you, dreams create inventions, inventions become way of life. First, these inventors, their ideas are always ridiculed, but then when it's a workable model, the whole world, especially the mercantile world, jumps at it and grabs it. Nobody thought, not even Mr. Marconi would have thought that his radio would become a business proposition. He did it with no business in mind. This, of course, has more than just service or communication. It's about our own good, reaching a goal of virtuous cycle. That's what we are trying to do with this. And this will not, it's today is not the announcement or declaration of here's the app. The product is being beta tested, and the test will go on. Hopefully, we will be able to bring it to you by January. The platform will be ready for communication, and so will be the app. And from then, we will indicate to you when I'll be touring around Tamil Nadu to understand once again my people on a different perspective, not as an artist, but as Citizen K. You, sir, will have to help us with my young whistle. You're great, some of you are great whistleblowers, very fearless whistleblowers who, at the peril of your life and your jobs, have done it, and you'll have to continue to do it, and promise me you will, and you don't have to whistle again. You said you whistled once in Tamil, you don't have to whistle again in English. But thank you